வெல்கம் டு கபிலன் அகாடமி. கபிலன் அகாடமியிலிருந்து உங்கள் ராஜேஷ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 10th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி, அந்த பாடத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பி புத்தகம் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி புத்தகம் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தொடக்கூடிய பொருட்களை டேஷ் என்று பொருளியலைஞர்கள் அழைக்கிறார்கள். அதாவது ஒரு தொடக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னா பண்டங்கள்னு சொல்கிறார். அதாவது ஒரு பொருளை தொடும்போது அந்த பொருளை பார்த்தே பண்டங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளில் அங்காடியின் மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. அடுத்து, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் மற்றும் பணியின் அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் அளவு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் மட்டும் சேர்க்கப்படுகிறது. இறுதிநிலை பண்டங்கள், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இறுதிநிலை பண்டங்கள் மட்டும் சேர்க்கப்படுகிறது. அடுத்த குவெஸ்சன், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கிட டேஷ் மட்டும் கணக்கில் எடுப்பதில்லை. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு மட்டும் எடுக்கிறதில்ல, அதாவது இறுதிநிலை பண்டங்கள் அந்த கணக்கு மட்டும் எடுக்கிறதில்லன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு டேஷன் அழைக்கப்படுகிறது. இருமுறை கணக்கிடுதல், அதாவது இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அளவிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம். அதாவது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை அளவிடுவது பார்த்திங்கன்னா நாட்டு வருமானம் அளவிடுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து, நாட்டு வருமானத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி, நாட்டு வருமானத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி அல்லது டேஷ் என்கிறோம் சொல்கிறாங்க. நாட்டு வருமானம் ஈவுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாட்டு வருமானத்தை பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி அல்லது டேஷ்ன்னு சொல்கிறாங்கன்னா நாட்டு வருமானம் ஈவுன்னு சொல்கிறாங்க அதையே. அடுத்து, ஒரு நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்படும் வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஒரு ஆண்டில் நாட்டில் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளை உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பு பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறாங்க, அதாவது ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்க பண மதிப்பின்னு கேட்குறாங்க. நிகர நாட்டு உற்பத்தி, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு பார்த்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி என்என்பின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது எது பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபின்னு சொல்கிறாங்க, அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது என்ன பார்த்தீங்கன்னா தலா வருமானம், அதாவது நாட்டு வருமானத்தை பார்த்து மக்கள் தொகையால் வகுத்தால் கிடைப்பது பார்த்திங்கன்னா தலா வருமானம்னு சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. அதாவது தாதாபாய் நௌரோஜி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதிக்கிறார். அந்த புத்தகத்தின் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தை தாதாபாய் நௌரோஜி எழுதியிருக்கிறார். அடுத்து, இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி என்ற புத்தகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1867-68 அந்த ஆண்டில் தான் வெளியிட்டுருக்காங்க இந்த புத்தகத்தை. இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சி இந்த புத்தகத்தை வெளியிட்டுருக்கிறாங்க. அடுத்து, நேர்முக வரி விதிப்பு
இருக்கும் உள்ள தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டில் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களில் இருந்தும் பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை டேஷ் எனலாம் சொல்கிறாங்க, தனிப்பட்ட வருமானம் சொல்கிறாங்க. அதாவது நேர்முக வரி விதிப்பு இருக்கும் உள்ள தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டில் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களில் இருந்து பெறப்படுகின்ற மொத்த பண மதிப்பு பார்த்திங்கன்னா டேஷ் எனலாம் சொல்லலாம், தனிப்பட்ட வருமானம் சொல்கிறாங்க. அடுத்து தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களில் உண்மையான வருமானத்தை நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற டேஷ் இது செலவிடப்படுகின்ற இது டேஷ் வருமானம் எனப்படுகிறது. செலவிட தகுதியான வருமானம் டிஏன்னு சொல்கிறாங்க. அதாவது தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களில் உண்மையான வருமானத்தை நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற இது டேஷ் வருமானம் சொல்கிறாங்க. செலவிடப்படுகின்றது இது டேஷ் வருமானம் சொல்லிக்கிறாங்க. அதாவது செலவிட தகுதியான வருமானம் டிஐன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பண்டங்கள் பணி அங்காடி மதிப்பே டேஷன் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் பணி அங்காடி மதிப்பு பார்த்திங்கன்னா டேஷன் சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் ஜிடிபி இரண்டு முறையில் கணக்கிடப்படுகிறது. அது காலாண்டு ஆண்டு தேர்வு ஆண்டுதோறும். அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜிடிபி இரண்டு முறையாக பயன்படுத்திக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா காலாண்டு ஆண்டுதோறும் இந்த இரண்டு முறையை பயன்படுத்திக்கிறாங்க ஜிடிபியை. அடுத்து இந்தியாவின் நிதியாண்டை எத்தனை காலாண்டுகளாக ஜிடிபி மதிப்பிடுகிறது? நான்கு. அதாவது இந்தியாவில் நிதியாண்டை பார்த்திங்கன்னா எத்தனை காலாண்டுகளாக மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ஜிடிபி கணக்கு மதிப்பீடு பார்த்திங்கன்னா நான்கு காலாண்டுகளாக மதிப்பிடப்படுகிறது. முதல் காலாண்டு அல்லது Q1 என குறிப்பிடுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன். அதாவது முதல் காலாண்டு அல்லது Q1 என குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன். அடுத்து இரண்டாவது காலாண்டு அல்லது Q2 என குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். இரண்டாவது காலாண்டு அல்லது Q2 என குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். அடுத்து மூன்றாவது காலாண்டு அல்லது Q3 என குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அதாவது மூன்றாவது காலாண்டு அல்லது Q3 என குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா அக்டோபர் சரி மூன்றாவது காலாண்டு பார்த்திங்கன்னா மூன்றாவது காலாண்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் Q3 சொல்லுவாங்க அதையே. அடுத்து நான்காவது காலாண்டு பார்த்தீங்கன்னா Q4 சொல்லுவாங்க அதே ஜனவரி பிப்ரவரி மார்ச். அதாவது இந்த 12 மாதம் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு Q1 Q3 Q2 Q3 அது மாதிரி Q4 நாலு விதமாக பிரிச்சுருக்குறாங்க இதையே. அடுத்து குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து இறுதி பண்ட பணிகளின் பண மதிப்பை குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. அதாவது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் எல்லைக்குள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து இறுதி பண்ட பணிகளின் பண மதிப்பை குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜிடிபியின் நவீன கருத்தை முதல் முதலில் உருவாக்கியவர் யாருன்னா சைமன் குட்னஸ். அதாவது ஜிடிபியின் நவீன கருத்தை முதல் முதலில் உருவாக்கியவர் யாருன்னா சைமன் குட்னேஷ். அடுத்து ஜிடிபியின் நவீன கருத்து முதல் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1934. ஜிடிபியின் நவீன கருத்து முதல் முதலில் உருவாக்கப்பட்ட அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1934. செலவின முறையின் சமன்பாடு பார்த்தீங்கன்னா y = c + i + g + x - m. இதுதான் செலவின முறையின் சமன்பாடு. அடுத்து வருமான முறையின் சமன்பாடு பார்த்திங்கன்னா வருமானம் சமம் கூலி ப்ளஸ் வரவு ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம். இதை வருமான முறையின் சமன்பாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சமன்பாடு பார்த்திங்கன்னா ஜிடிபி சமம் c + i + g + x - m. அடுத்து இந்திய பொருளாதாரம் பரவலாக மூன்று துறைகளில் பிரிக்கப்படுகிறது. அவை பார்த்திங்கன்னா முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. முதன்மை துறை பார்த்திங்கன்னா விவசாயத்துறை சொல்கிறாங்க, இரண்டாம் துறை பார்த்திங்கன்னா தொழில் துறை சொல்கிறாங்க, மூன்றாம் துறை பார்த்திங்கன்னா பணிகள் துறை. இந்த மூணு துறை தான் இந்த இந்திய பொருளாதாரத்தை மூன்று துறையில் பிரிச்சப்படுகிறது. இந்த மூணு துறை தான் அது. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்தெந்த துறைகளில் பங்களிக்கிறது? அதாவது விவசாயம் தொழில் பணிகள் இந்த மூணு துறை தான் பங்களிச்சிருக்கிறது அதிகமாக. அடுத்து கால்நடை பண்ணைகள் மீன்பிடித்தல் சுரங்கங்கள் காடுகள் வளர்த்தல் சோளம் நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களில் உற்பத்தி செய்வது எந்த துறையை சார்ந்ததுன்னா முதன்மை துறை
விவசாயத்துறையை சார்ந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எந்த துறையை சார்ந்து பார்த்தீங்கன்னா முதன்மை துறையை, அதாவது விவசாயத்துறைன்னு சொல்கிறாங்க இதையே. அடுத்து இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல் மற்றும் பிற தொழில்கள் ஆகியவை எந்த துறையை சார்ந்ததுன்னா இரண்டாம் துறை தொழில்துறைன்னு சொல்கிறாங்க. இரண்டாம் துறை தொழில்துறைன்னு சொல்கிறாங்க. அதாவது இரும்பு, எஃகு தொழில், ஜவுளி தொழில், எஃகு தொழில், ஜவுளி தொழில், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல் மற்றும் பிற தொழில்களை ஆகிய இது பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்னு சொல்கிறாங்க. இது தொழில்துறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசு அறிவியல், அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தக, தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவற்றை எந்த துறையை சார்ந்தது பார்த்தோன்னா மூன்றாம் நிலை துறையை சார்ந்தது. இது பார்த்தீங்கன்னா பணிகள் துறைன்னு சொல்கிறாங்க இந்த துறையை. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய துறை பார்த்தீங்கன்னா பணிகள் துறை தான் உள்ளது. அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய துறை பார்த்தீங்கன்னா பணிகள் துறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நடப்பு விலையில் மொத்த மதிப்பில் கூடுதலின் பணிகள் கூடுதல் பணிகளின் துறை 2018-2019 எத்தனை லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டதுன்னா 92.26 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நடப்பு விலையில் மொத்த மதிப்பில் கூடுதலின் பணிகள் துறை 2018-2019 எத்தனை லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டதுன்னா 92.26 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இந்தியாவில் மொத்த மதிப்பில் கூடுதலான 1696.61 லட்சம் கோடியில் எத்தனை சதவீதம் பணிகள் துறையில் பங்கானது. அதாவது 54.40% பணிகள் துறையின் பங்கானது. அடுத்து மொத்த மதிப்பில் கூடுதலான 50.43 லட்சம் கோடியில் எத்தனை சதவீதம் தொழில்துறை சார்ந்ததுன்னா 29.79% தொழில்துறையை சார்ந்தது. அடுத்து மொத்த மதிப்பு கூடுதலாக 50.43 லட்சம் கோடியில் எத்தனை சதவீதம் வேளாண்மை சார்ந்த தொழில் பங்கானது பார்த்தீங்கன்னா 15.87%. அதாவது மொத்த மதிப்பு கூடுதலான 50.43 லட்சம் கோடியில் எத்தனை சதவீதம் வேளாண்மை சார்ந்த சார்பு தொழில் பங்கானது பார்த்தீங்கன்னா 15.87% தான் வேளாண்மை துறையை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியாவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா இரண்டாவது. அதாவது விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியாவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்தில் உள்ளது. அது உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் வெளியிடப்படுகிறதுனா 7.39%. அதாவது உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் வெளியிடப்படுகிறதுனா 7.39%. அது அடுத்தது உலகில் இந்திய தொழில்துறையில் எத்தனாவது இடத்தில் உள்ளது. இந்திய தொழில்துறை பார்த்தீங்கன்னா 8வது இடத்தில். அதாவது உலகில் இந்தியா தொழில்துறை எத்தனாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா 8வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உலகில் இந்திய பணிகள் துறையில் எத்தனாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா 6வது. அதாவது உலகில் இந்திய பணிகள் துறை பார்த்தீங்கன்னா 6வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு அம்சமாகும் என்ற கருத்தை கூறியவர் யாருன்னா அமர்த்தியா சென். அதாவது அமர்த்தியா சென் என்று சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு அம்சமாகும் பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகவும் சொல்லியிருக்கிறாங்க அமர்த்தியா சென். அடுத்து 2018-19 ஜிடிபியின் துறை வாரியாக பங்களிப்புன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து வேளாண்மை 2018-19 வேளாண்மை துறை பார்த்தோன்னா 15.87% சொல்லியிருக்காங்க. தொழில்துறை பார்த்தீங்கன்னா 29.73% சொல்லியிருக்காங்க. பணியாளர் துறை பார்த்தீங்கன்னா 54% சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு பயன்படும் குறியீடு பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாடு குறியீடு. அதாவது ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு பயன்படும் குறியீடு பார்த்திங்கன்னா மனித வள மேம்பாடு குறியீடு HDI. அப்போ அந்த குறியீடு தான் பயன்படுகிறது பொருளாதாரத்தை அளவிடுவதற்கு. அடுத்து இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி. இந்திய வளர்ச்சி பாதைக்கு பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு கிராமப்புற வளர்ச்சின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து எத்தனை ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்தது. 12 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்தது பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளில். அடுத்து வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 5வது இடம். அதாவது வளர்ந்து வரும் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 5வது இடத்துலன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் லெசன் 2 அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.